நாடு முழுவதும் அதிரடியாக களமிறங்கும் ராணுவம். தென்னிலங்கை அரசியலில் குழப்பநிலை, நாமினை காக்க கடும் பிரயத்தனம். சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் வெளியான அறிவித்தல். ஆசிரியர்களின் ஆடைகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாடளாவிய ரீதியில் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் அதில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனிக்கே வழங்கிய பணிப்புரைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கமைய காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடி படையினரால் சுமார் 6 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் ஒரு வாரத்திற்குள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதற்குமைய கஞ்சா, ஹெரோயின், ஐஸ், கஞ்சா, சிகரெட், கசிப்பு, கோடா உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேரள கஞ்சாவும் காணப்படுகின்றது. போதைப் பொருளுடன் 31 சந்தேக நபர்களை கைது செய்த ராணுவத்தினர் காவல்துறையினரிடம் கையளித்துள்ளனர். ஆளும் பொதுஜன பெரமுன பிளவுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தென்னிலங்கை அரசியலில் அரங்கில் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்சிக்குள் பசல் ராஜபக்சவின் செல்வாக்கு குறையும் நிலையில் தனது சிரேஷ்ட புதல்வர் நாமல் ராஜபக்சவை தலைமைத்துவ வரிசையில் அறிமுகப்படுத்துவதில் முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச ஈடுபட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆளும் கட்சியின் பெரும்பான்மையினர் விரும்பவில்லை எனவும் அதனால் அரசாங்கத்தை வீழ்ச்சியடையவிடக் கூடாது என்பதில் பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கட்சிக்குள் 25 உறுப்பினர்களுக்கு குறைவான உறுப்பினர்களை கொண்டு பசல் ராஜபக்ச அணியானது எண்ணிக்கையில் உயர்ந்து மீண்டும் ஒரு வலிமை மிக்க சக்தியாக திரும்புவதற்கு சாத்தியமில்லை. இந்த நிலையில் கட்சியின் தலைவரான மஹிந்த ராஜபக்ச ஏற்கனவே பொதுஜன பெரமுனவுக்குள் புத்துயிர் அளிக்க ஒன்றாக எழுச்சி என்ற கருப்பொருளில் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார். நாடளாவிய ரீதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள கூட்டத்தொடரின் 3வது கூட்டம் கடந்த வாரம் ஆராய்ச்சி கட்டவில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுமார் 1500 பேர் கலந்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டவர்களுக்கு எதிர்வரும் 15 நாட்களுக்குள் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திர அட்டை தட்டுப்பாடு காரணமாக சுமார் 6 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக வழங்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அதற்கான அட்டைகளை ஆஸ்திரியாவில் இருந்து இறக்குமதி செய்ய தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் உரிய அட்டைகள் இலங்கையில் பெற்றுக் கொள்ளப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனிருத்த குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களின் ஆடை தொடர்பில் அரசாங்கத்திடம் விசேட கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்கள் அரச சபையின் கௌரவத்தை பேணும் வகையில் பொருத்தமான ஆடை அணிந்து செல்வது குறித்த அரசாங்கத்தின் வர்த்தமானி அறிவித்தலை ஆசிரியர்களுக்கும் நடைமுறைப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் கூடுதல் விலைக்கு சாரிகளை கொள்வனவு செய்து அணிய முடியாது என ஆசிரியர்கள் தெரிவித்தனர். போக்குவரத்து பிரச்சினை காரணமாக அநேகமாக ஆசிரியர்கள் சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி வருவதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டான்லின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடும் போது சாரே, ஒசரி போன்ற ஆடைகளை விடவும் எளிமையான இலகுவான ஆடைகள் கடமையாற்றுவதனை வசதியாக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் அதிரடியாக களமிறங்கும் ராணுவம். தென்னிலங்கை அரசியலில் குழப்பநிலை, நாமினை காக்க கடும் பிரயத்தனம். சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் வெளியான அறிவித்தல். ஆசிரியர்களின் ஆடைகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை.